வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் இந்த மாதிரி ஒரு சுடிதார் நெக் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு அதுவும் இல்லாமல் ஷோல்டர் ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சுடிதார் கட்டிங் வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க மேலே இருக்கிற ஐகார்டில் வரும், கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதில் நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. இது வந்து சுடிதார் பேண்ட்டோட கிளாத் நான் எடுத்திருக்கேன். இதோட வீடியோ கூட நான் போட்டிருக்கேன், நீங்கள் வேணால் நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க சுடிதாரோட நெக்குக்கு தான் நம்ம கேன்வாஸ் வந்து கட் பண்ண போகிறோம். நம்ம என்ன டிசைன் எடுக்க போகிறோமோ அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் கேன்வாஸ் அகலமாக எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நமக்கு இந்த சுடிதாரில் நான் 3 இன்ச் நான் எடுத்திருக்கேன். அதாவது தையலுக்கு சேர்க்காம ஒரிஜினல் அளவே 3 இன்ச் நமக்கு தேவை. அந்த ஒரிஜினல் அளவு தான் நான் இங்கே எடுக்கிறேன். தைச்சதுக்கப்புறமா நமக்கு தேவைப்படுற ரெடி அளவு 3 இன்ச். கழுத்தோட அகலம் 3 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கழுத்தோட இறக்கம் வந்து நான் ஒரு 6 இன்ச் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் ஒரு 6 இன்ச் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் 6 இன்ச் இறக்கம் எடுத்திருக்கேன். இப்போ 6 இன்ச்சுக்கும் இந்த அகலம் 3 இன்ச்சுக்கும் ஒரு பாக்ஸ் முதல்ல நம்ம போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சந்திரா டெய்லரிங் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணி அதில் ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போடாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் என்னோடய எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அளவு சுடிதார் வச்சு இந்த சுடிதார் டாப் எப்படி கட் பண்ணுங்கிற வீடியோ இதுக்கு முன்னாடி நான் போட்டிருக்கேன். நீங்கள் அதை வேணும்னா நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சுடிதார் பேண்ட் வீடியோ கூட நான் போட்டிருக்கேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம 3 இன்ச் இல்லாமல் ஒரு 1.5 இன்ச் அளவு நம்ம அதிகமாக எடுத்துக்கிறோம். அதே மாதிரி அந்த பாக்ஸ் போட்டிருக்கோம் பாருங்கள், அந்த 6 இன்ச் இறக்கத்தில் அது வரைக்கும் 1.5 இன்ச் எடுத்திருக்கோம். அந்த 6 இன்ச்சுக்கு கீழே வந்து ஒரு 2.5 இன்ச் நம்ம எடுத்துக்கலாம். 2.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம். இந்த சைடில் வந்து 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கோம். திரும்பவும் இது ரெண்டையுமே அப்படியே ஜாயின் பண்ணி ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். 2.5 இன்ச் இறக்கம், 1.5 இன்ச் அகலம். 6 இன்ச், 3 இன்ச் இல்லாமல் இது எக்ஸ்ட்ரா இன்னொரு லைன் போட்டிருக்கோம். இப்போ இந்த இடத்துல ஒரு ரவுண்ட் ஷேப் வரைஞ்சிக்கலாம். ரவுண்ட் நெக் வர மாதிரி ஒரு ஷேப் வரைஞ்சிக்கோங்க. அதே மாதிரி உள்ளே நம்ம ஒரு பாக்ஸ் போட்டிருக்கோம்ல, அங்கேயும் இதே மாதிரி ஒரு வளைவு வரைஞ்சி விட்டுக்கலாம். இப்போ அது இல்லாமல் நம்ம மேலே வரைஞ்சிருக்கோம் அந்த ரவுண்டுக்கு சின்னதாக ஒரு கீழே வந்து ஒரு வி நெக் மாதிரி நம்ம கொடுக்க போகிறோம். அதுக்காக ஒரு 1.5 இன்ச் அளவில் முதல்ல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு 1.5 இன்ச்லேருந்து மடிப்பு பாகத்துலேருந்து 1 இன்ச் இறக்கத்துக்கு கிராஸாக ஒரு வி மாதிரி போ நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் அது வி ஷேப்பில் வரும். சின்னதாக கிராஸாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கேன்வாஸ் வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஒரு பின் கூட பண்ணிட்டு கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ வந்து நமக்கு அளவு மாறாமல் இருக்கும். நடுவில் வந்து பின் பண்ணிக்கோங்க. இந்த பேண்ட்டு கிளாத் வந்து அளவு பேண்ட் வச்சு நம்ம எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ நான் போட்டிருக்கேன். அதை நீங்கள் வேணும்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது பார்த்துக்கோங்க. இல்லை மெயில் ஐகார்டில் வருது பாருங்கள், அதை டச் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து நம்ம கேன்வாஸ் கட் பண்ணிட்டோம். இப்போ அந்த பேண்ட்டு கிளாத் வந்து நம்ம அகலமாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த இடத்துல வந்து நம்ம அயன் பண்ணிக்க போகிறோம். நமக்கு என்ன டிசைன் தேவையோ அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் கிளாத் முதல்ல இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் டிசைன் பண்ணுவோங்க. இப்போ நமக்கு கேன்வாஸை ஒட்டியுமே 3/4 இன்ச் அளவுக்கு கிளாத்து சுற்றியும் இருக்கணும் மடிச்சு தைக்கிறதுக்காக. அந்த மாதிரி இருக்கிற துணியாக பார்த்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பேக் நெக் கட் பண்ண போகிறோம். பேக் நெக் வந்து ரவுண்ட் நெக் தான் நம்ம வரைய போகிறோம். அதுக்கும் அதே மாதிரி 3 இன்ச் அகலம் எடுத்துக்கிறோம். ஃப்ரண்ட்டில் 3 இன்ச் எடுத்தோம், அதே மாதிரி பேக்லேயும் 3 இன்ச் எடுத்துக்கிறோம். இறக்க வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வச்சுக்கோங்க. நான் வந்து 7 இன்ச் அளவு நான் எடுக்கிறேன். 3 இன்ச் அகலம், 7 இன்ச் இறக்கத்துக்கு ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறேன். இது வந்து ரவுண்ட் நெக் தான், அதனால் ரவுண்ட் ஷேப் நான் வரைஞ்சிக்கிறேன். இப்போ அதே மாதிரி நம்ம ரவுண்ட் ஷேப்பை வரைஞ்ச மாதிரியே நமக்கு 1 இன்ச் அளவுக்கு திரும்பவும் இன்னொரு ரவுண்ட் ஷேப்பு வரையணும். அதே மாதிரி வரைஞ்சிட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது, நீங்கள் எல்லாமே பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்போ தான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போடணும் அப்படிங்கிற எண்ணம் வரும், அதுக்காக தான். இப்போ நம்ம கட் பண்ண கேன்வாஸ் எல்லாம் நம்ம வந்து கிளாத் வச்சு அயன் பண்ணிக்கலாம். பேக் நெக்குக்கு வந்து லைனிங் துணி வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட்டுக்கு வந்து நம்ம பேண்ட்டு கிளாத் வச்சுக்க போகிறோம். இப்போ நம்ம சுடிதாரை வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சுடிதார் எடுத்துப்போம். அதுக்கு முன்னாடி கேன்வாஸை முதல்ல மடிச்சு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு அந்த கேன்வாஸை சுற்றி விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே நம்ம கேன்வாஸோட ஓரம் வந்து பிரிஞ்சு வராமல் இருக்க அதை அப்படியே மடித்து அந்த ஓரமாக ஒரு டைல் போட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி தான் ஃப்ரண்ட்லேயுமே நம்ம வந்து எக்ஸ்ட்ரா இருக்க துணியை கட் பண்ணிவிட்டு ஒரு 1.5 இன்ச் அல்லது 3/4 இன்ச் அளவுக்கு நீங்கள் மடித்து அப்படியே ஒரு டைல் போட்டுட்டு மேலெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கரெக்டான அளவாக எடுத்து
இப்போ கேன்வாஸ் வந்து நம்ம மடிச்சு தச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க டாப்போட ஃப்ரண்ட் போர்ஷன் எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டும் நீங்கள் கட் பண்ணும்போதே ஃப்ரண்ட்டுன்னு போட்டுக்கோங்க, ஏன்னா நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து அம்புகளில் குடஞ்சி வெட்டியிருப்போம், அது மாறிடக்கூடாது, அதனால் மார்க்கிங் பண்ணுறத ஃப்ரண்ட்டில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம லைனிங் துணி வந்து நம்ம குடஞ்சி வெட்டலை, அதனால் எது வேணால் நம்ம எடுத்துக்கலாம். தச்சதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கதை நம்ம குடஞ்சி வெட்டிக்கலாம், அதனால் நான் வந்து வெட்டலை. இப்போ லைனிங் துணியை நம்ம கீழே வச்சுருக்கோம், அதுக்கு மேலே மெயின் ஃபேப்ரிக் வச்சுருக்கோம். நல்ல பக்கம் வந்து நமக்கு தெரிகிற மாதிரி நான் வச்சுருக்கேன். இப்போ வந்து மேலே இந்த டாப் போர்ஷனில் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோம். இந்த லைனிங் துணியும் மெயின் ஃபேப்ரிக்கும் நகர்ந்து வராமல் இருக்க முதல்ல ஒரு தையல் போட்டுக்கலாம். அதே மாதிரி அதோட சென்டரை கரெக்டாக நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. துணியோட அளவு வந்து மாறக்கூடாது. லைனிங் துணியும் மெயின் ஃபேப்ரிக்கும் எல்லா இடத்துலையுமே கிளாத் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. இல்லை நீங்கள் பின் கூட பண்ணுறதுனாலும் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பேக் சைடு நான் திருப்பியிருக்கேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கேன்வாஸை சென்டரை மார்க் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி அதோட சென்டரில் ஒரு தையல் போடுறதுனாலும் போட்டுக்கோங்க, அப்படி இல்லைன்னா பின் கூட பண்ணிக்கோங்க. கீழே இருக்க போர்ஷனையும் நம்ம பின் பண்ணிக்கலாம், அப்போ தான் அந்த சென்டர் வந்து மாறாமல் இருக்கும். இப்போ வந்து கேன்வாஸை ஒட்டியுமே கொஞ்சம் பொறுமையாக நம்ம என்ன டிசைன் கட் பண்ணியிருக்கோமோ அதே டிசைன் வர்ற மாதிரி கொஞ்சம் பொறுமையாக தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சந்திரா டெய்லரிங் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான மறக்காமல் கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் என்னுடைய எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனலில் ஒரு 4, 5, 6, 7, 8 வயசு குழந்தைங்களுக்கான ஃப்ராக் வீடியோஸ் நிறைய இருக்குது. நான் அவங்களுக்கான அளவுகளோடு நான் போட்டிருக்கேன், தேவைப்படுறவங்க அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கேன்வாஸை ஒட்டி தையல் போட்டுட்டோம். இப்போ வந்து உள்ளே வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு துணியை விட்டுட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பின் பண்ணதெல்லாம் நம்ம எடுத்துருவோம், அப்போ தான் திருப்ப முடியும். 1/4 இன்ச் அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க, எக்ஸ்ட்ரா துணி இருக்க வேணாம். ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு மட்டும் துணி விட்டுட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து சின்ன சின்னதாக கட் கொடுத்துக்கோங்க. அந்த பெண்டு வர்ற இடத்துலலாம் சின்ன சின்னதாக கட் கொடுத்துக்கோங்க. நம்ம தையல் போட்டிருக்கோம் பாருங்கள், அந்த தையலில் கட் பண்ணிடக்கூடாது, அந்த கிளாத்தை மட்டும் சின்ன சின்னதாக கட் கொடுத்துக்கோங்க. கட் கொடுத்துட்டு அப்படியே நல்லா நெக்கத்தை வச்சு கீறி விட்டுக்கோங்க. நம்ம அந்த ப்ளூ கலர் கிளாத் வச்சுருக்கோம் பாருங்கள், அதை அப்படியே வெளியில் தெரிகிற மாதிரி நல்லா நீ விட்டுட்டு ஃப்ரண்ட் சைடு வர மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து நமக்கு வந்து நல்லா அதை தேய்ச்சி விட்டுறணும். அந்த லைனிங் துணி மேலே தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு தேய்ச்சிட்டு அப்படியே ஒரு படிமான தையல், அதோட எட்ஜில் ஒரு படிமான தையல் ஒன்று போட்டு எடுத்துக்கலாம். கீழே இருக்க லைனிங் துணியை இழுத்து விட்டுக்கோங்க, அப்போ தான் லைனிங் துணி மேலே வராது. அந்த மாதிரி வச்சுக்கோங்க. நீங்கள் இல்லைன்னா நல்லா அயன் பாக்ஸ் வச்சு அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் படிமானத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து அந்த கேன்வாஸோட எட்ஜில் இன்னொரு பக்கம் வந்து நம்ம தையல் போடாமல் இருக்கோம், அந்த ரவுண்டில் அப்படியே நம்ம ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு இதே இந்த டிசைன் போதும் அப்படின்னா நீங்கள் இதோட விட்டுருங்க. நான் வந்து இதுக்கு பைப்பிங் கொடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இப்போ பேக் நெக் நம்ம தைக்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து பேக் போர்ஷன் எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி முதல்ல லைனிங் துணியை கீழே வச்சுக்க போகிறோம். லைனிங் துணியை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே மெயின் ஃபேப்ரிக், அதாவது பேக் சைடோட மெயின் ஃபேப்ரிக்கை மேலே தெரிகிற மாதிரி வைக்க போகிறோம். நம்ம முன்னாடி என்ன பண்ணோம், லைனிங் துணி சைடில் வச்சு நம்ம முன்னாடி திருப்பினோம். இப்போ வந்து மெயின் ஃபேப்ரிக் மேலே வச்சுட்டு உள்ளே நம்ம கொண்டு போக போகிறோம், ஏன்னா பேக் நெக்குக்கு வந்து உள்ள கேன்வாஸ் போயிடும். அதனால் இப்போ இதை வந்து சரிசமமாக எடுத்து விட்டுக்கோங்க. சென்டரை மார்க் பண்ணி அதை முதல்ல சரி பண்ணி விட்டுக்கோங்க. அதே மாதிரி நம்மளுடைய கேன்வாஸோட சென்டரையும் மார்க் பண்ணிக்கோங்க. நடுவில் நீங்கள் அப்படியே ஒரு தையல் போடுறதுனாலும் போட்டுக்கோங்க. ஒரு லைன் போட்டிருக்கேன் பாருங்கள், அந்த இடத்துல ஒரு தையல் போட்டுக்குவோம். இதே மாதிரி நீங்கள் ஃப்ரண்ட் நெக் நம்ம தைக்கும் போதும் தச்சுட்டு தைச்சாலும் சரி, இது உங்களுக்கு ஈஸியாக வரும். இப்போ வந்து நம்ம கேன்வாஸை ஒட்டி அப்படியே நமக்கு ஷேப் எப்படி இருக்கோ அதே மாதிரி அப்படியே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம்.
இப்போ நம்ம கேன்வாஸ் ஒட்டி தையல் போட்டுட்டோம். இப்போ வந்து கால் இன்ச் அளவு விட்டுட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணதுக்கு அப்புறமா சின்ன சின்னதாக கட் கொடுத்துக்கோங்க. அந்த வளைவுலலாம் சின்ன சின்னதாக கட் கொடுத்துக்கோங்க. நம்ம வந்து கேன்வாஸை திருப்ப போகிறதில்ல, படிமான தையல் போட போகிறதில்ல, இப்படியே நீங்கள் வச்சுக்கோங்க. நம்ம ஏன்னா ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு இப்படியே தான் இருக்கணும். இதை நம்ம எதுவும் செய்ய வேணாம். அப்போ தான் நமக்கு நீட்டாக ஷோல்டர் ஜாயின் பண்ண முடியும். இப்போ நம்ம ஃப்ரண்ட் நெக்குக்கு பைப்பிங் கொடுக்க போகிறோன்னு சொன்னோம்ல, அதுக்காக நான் கிராஸ் பீஸ் ஒரு 1.5 இன்ச் அளவில் கட் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். உள்ளே வந்து ரைட் சைடு இருக்குது, நமக்கு தெரிகிற மாதிரி ராங் சைடு இருக்குது, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதே மாதிரி அந்த மிதி அளவுக்கு ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஏதாவது ஒரு சைடு கிராஸாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து திருப்புறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி கிராஸாக கட் பண்ணதுக்கப்புறம் அந்த இடத்துல தையல் வந்து லூஸ் ஆயிரும். அதனால் கொஞ்சம் ரஃப் அடிச்சுக்கோங்க. ரஃப் அடிச்சிட்டோம், இப்போ அந்த இடத்துல ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு ஃபோக்கஸ் கம்பி நான் எடுத்திருக்கேன், சின்னதாக மடித்து விட்டுக்கோங்க. மடித்து விட்டுட்டு அதோட கிரிப்னஸ்லேயே அப்படியே நம்ம வந்து அந்த ஃபுல்லாகவே அந்த கம்பியை வந்து நம்ம திருப்பி எடுத்துடலாம். கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து கம்பியை வந்து நீங்கள் ஃபோர்ஸாக உள்ளே விடக்கூடாது. நம்ம கையில் தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி எடுக்கணுமே ஒழிய, கம்பி வந்து வேகமாக விட்டிங்கன்னா அது வந்து வெளியில் வந்துடும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக திருப்பிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு இதே மாதிரி ரெண்டு தேவை. நான் வந்து இப்போ ஒன்று தச்சு காட்டியிருக்கேன், இதே மாதிரி ரெண்டு இது வந்து நீங்கள் தச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க, இல்லை அயன் பாக்ஸில் அயன் பண்ணி கூட எடுத்துக்கலாம். அப்போ வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும், உங்களுக்கு அந்த பைப்பிங் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஏற்கனவே தச்சு வச்சுருக்க அந்த டிசைனில் முதல்ல அந்த எட்ஜில் அந்த டிசைன் நம்ம தச்சுருக்கோம் பாருங்கள், அந்த இடத்துல அப்படியே டிசைன் எப்படி இருக்கோ அதே மாதிரியே தச்சு எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. இந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இது தேவையில்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நான் வந்து டிசைன் எப்படி இருக்கோ அதே மாதிரி வச்சு தச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சந்திரா டைலரிங் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணி அதில் ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் என்னோடய எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் லைக் கொடுக்குறத பொறுத்து தான் நான் வந்து இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் போடணும் அப்படிங்கிற ஆர்வம் எனக்கு வரும். அதனால் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துருங்க. பிடிச்சிருந்தா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. இப்போ வந்து அந்த பைப்பிங்கோட ஒரு எட்ஜில் தையல் போட்டோம், அதே மாதிரி இன்னொரு எட்ஜ்லேயும் அப்படியே தையல் போட்டு எடுத்துக்கோங்க. டிசைன் வர்ற இடத்துல கொஞ்சம் பொறுமையாக அதே மாதிரி டிசைன் வர்ற மாதிரி வச்சு அப்படியே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதே மாதிரி இன்னொரு பைப்பிங் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து ஏற்கனவே தச்சு வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து இன்னொரு அதோட எட்ஜில் இன்னொரு எட்ஜில் அதே மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் அப்படியே தச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ வந்து லேஸோட ரெண்டு எட்ஜ்லையும் நம்ம தையல் போடுவோம்ல, அதே மாதிரி தான் இந்த பைப்பிங்கோட ரெண்டு எட்ஜ்லேயும் தையல் போட்டு எடுத்துக்கணும். இப்போ ஒரு சைடு தச்சிருந்தோம், இப்போ அந்த பைப்பிங்கோட இன்னொரு எட்ஜ்லேயும் அதே மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் நெக் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ பேக் நெக் வந்து நம்ம ஏற்கனவே கேன்வாஸ் வச்சு தச்சு வச்சுருக்கோம், அதில் வந்து சின்ன சின்னதாக கட் கொடுத்து வந்து நம்ம வச்சுருக்கோம், வேறு எதுவும் செய்யலை. இப்போ வந்து பேக் சைடோட நல்ல பக்கம், அதே மாதிரி ஃப்ரண்ட் சைடோட நல்ல பக்கம், நல்ல பக்கமும் நல்ல பக்கமும் ஒன்றா இருக்கணும். அந்த கேன்வாஸை மட்டும் அப்படி லைட்டாக எடுத்து விட்டுக்கோங்க, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ வந்து அந்த அதாவது அந்த ஷோல்டர் ஃப்ரண்ட் பீஸோட ஷோல்டரும் பேக் பீஸோட ஷோல்டரும் மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை ஒரேடியாக இந்த மாதிரி வச்சுட்டு அந்த கேன்வாஸை இந்த பக்கத்து அதாவது ஃப்ரண்ட் சைடு போகிற மாதிரி வச்சுட்டு அப்படியே ஒரு தையல் போட்டுக்கோங்க. ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நமக்கு தையலுக்கு எவ்வளோக்கு விட்டுருக்கோமோ அந்த அளவுக்கு அந்த ஷோல்டரில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வந்து கொஞ்சம் புரிகிற மாதிரி நான் இன்னொரு ஸ்டெப்பில் நான் சொல்லித்தரேன். இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஷோல்டரில் ஒரே இடத்துல வச்சுருக்கோம்,
கேன்வாஸ் வந்து அப்படியே நல்ல பக்கம், அதாவது முன்னாடி பக்கம் இருக்க மாதிரி திருப்பி விட்டோம். இப்படி நம்ம திருப்பும் போது ரொம்ப நீட்டாக இருக்கு பாருங்கள் ஷோல்டரு. அந்த எட்ஜில் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுக்கோங்க, அப்போ தான் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் மொத்தம் இல்லாமல் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நமக்கு ஷோல்டர் வந்து நீட்டாக ஜாயிண்ட் ஆகிடுச்சு. அதே மாதிரி இந்த சைடு நான் சொல்கிறேன் பாருங்கள், இப்போ நல்ல பக்கம் வச்சுருக்கோம், ஃப்ரண்ட் சைடோட நல்ல பக்கம், அதே மாதிரி பேக் சைடோட நல்ல பக்கம். அந்த கேன்வாஸை மட்டும் இப்படி லைட்டாக எடுத்து விட்டுக்கோங்க. கேன்வாஸ் வந்து அதில் வைக்கக்கூடாது, கொஞ்சம் தள்ளிக்கோங்க. கேன்வாஸ் அப்படி எடுத்துட்டு அதை ரெண்டையும் சேர்த்து முதல்ல ஒரு தையல் போட்டுக்கோங்க. கேன்வாஸ் தைக்கக்கூடாது, கேன்வாஸ் இல்லாமல் அந்த ரெண்டு பீஸை மட்டும் ஒரு தையல் போட்டுக்கோங்க. இப்போ வந்து நமக்கு நகர்ந்து வராமல் இருக்கும். இப்போ வந்து அந்த கேன்வாஸை ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு போகணும். ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு போகிற மாதிரி வச்சுட்டு நமக்கு தையலுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு தைக்கணும். ஃபஸ்ட்டு தைக்கும்போது சின்னதாக ஒரு காலிஞ்சலோட தைக்கணும். இப்போ வந்து நம்ம தையலுக்கு எவ்வளோ விட்டுருக்கோமோ அந்தளவு தைச்சுக்கணும். அப்போ அந்த கார்னர் வந்து கொஞ்சமாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ திருப்பினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோல்டர் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். அந்த இடத்துல வந்து நல்லா ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம பேக் நெக்குக்கு வந்து படிமான தையல் இப்போ தான் நம்ம போடணும். இப்போ வந்து அப்படியே ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும் சேர்ந்த மாதிரியே அப்படியே நம்ம தொடர்ச்சியாக அப்படியே பேக் சைடில் ஒரு படிமான தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு ஃப்ரண்ட் நெக்கில் ஒரு டிசைன், அதாவது சுடிதார் பேண்ட் கிளாத் வச்சு எப்படி ஒரு டிசைன் பண்ணலாம், அதுக்கு பைப்பிங் எப்படி ரெடி பண்ணி தைக்கலாம் அப்படிங்கிற வீடியோ பார்த்துருக்கோம். அது இல்லாமல் ஷோல்டர் எப்படி நீட்டாக ஜாயின் பண்ணலாம் ஃப்ரண்ட்டும் பேக்கும் அப்படிங்கிற வீடியோ நம்ம பார்த்துருக்கோம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணுறது வந்து லைனிங் துணி பார்த்தாமல் கட் பண்ணியிருந்தோம். அதை ஸ்லீவ் வந்து நம்ம எப்படி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கலாம், அது இல்லாமல் கீழே வந்து அந்த சுடிதார் பேண்ட்டோட கிளாத் வச்சு எப்படி பைப்பிங் கொடுக்கலாம் அப்படிங்கிற வீடியோ இதுக்கப்புறமா வரும், வெயிட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. உங்களை வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.